ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹோட்டல் ஸ்டைலில் கொத்து பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. ஹோட்டலில் என்ன டேஸ்ட்டாக இருக்குமோ அதே டேஸ்ட் நமக்கு கிடைக்குங்க வீட்டில் செஞ்சாலும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 7 பரோட்டா எடுத்து வச்சுருக்கோங்க. அதை ரெண்டு ரெண்டாக எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா பிச்சு பிச்சு போட்டுக்கலாங்க. போட்டு அதாவது ஃபுல்லாக ஓட்டிடக்கூடாது, லைட்டாக கிரைண்ட் பண்ணி விட்டு எடுக்கணுங்க. அப்போ தான் நமக்கு புல புலன்னு கிடைக்கும். நம்ம ஹோட்டல் மாதிரி டம்ளர்லாம் வச்சு கொத்த முடியாதுங்க நம்ம வீட்டில். அதனால் மிக்சியில் போட்டோம்னா அந்த ஸ்டேஜுக்கு நமக்கு அந்த இதுக்கு மாதிரி கிடச்சிக்குங்க நமக்கு. இப்போ பாருங்களேன், நான் மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதே மாதிரி கிடச்சிருக்கு பாருங்கள். நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க புல புலன்னு, அருமையாக இருக்குது பாருங்கள் அதே மாதிரி. இப்போ நம்ம ஒரு கடாயை வச்சுக்கலாங்க, அதில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அளவாக ஊற்றினா போதும், ரொம்ப தேவைப்படாதுங்க. வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. நல்லா கிண்டி வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டுங்க. ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க, ஈஸியாக செஞ்சிடலாம். இது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்து 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் இன்னும் கூட முட்டை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாங்க. முட்டையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நல்லா ஃப்ரை ஆகிட்ருக்குங்க. அடுத்து கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. உப்பு நம்ம இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம பரோட்டா மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ பொல பொலன்னு இருக்குது, பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம வீட்டில் குழம்பு செய்யலைங்க, ஹோட்டலில் வாங்கின பரோட்டா தான். குழம்பும் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த குழம்பையும் எடுத்து இதில் ஊற்றிக்கலாங்க. குழம்பு ஒரு 2 கப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க இதில். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க இது. குழம்பு ஊற்றியாச்சுங்க, நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லாவே கிளறிக்கலாம். நமக்கு சூப்பராக கொத்து பரோட்டா ஹோட்டல் ஸ்டைலில் நமக்கு கிடச்சிருச்சுங்க. ரொம்ப வாசமாக அருமையாக இருக்கும், பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குங்க. வாங்க பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இந்த பிளேட்டுக்கு மாற்றியாச்சுங்க. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.